இந்த பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரி பற்றின கேள்விகள் வந்து எனக்கு 90% ஆர் மோர் தென் 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் நம்ம கிளினிக் வரவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்குது. பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்ரினா என்ன? This part of the dentistry is for kids. Rather, if you recent IDA 2019 published paper, so they call it, it is very, very thin and fragile, easy affected. Render has a proper oral hygiene killer. ஏன்னா குழந்தைங்க வந்து நம்ம ப்ரஷ் பண்ண சொல்லவும் பண்ண மாட்டாங்க, நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைப்போம், அப்படியும் வந்து முடியாது. 50% க்ளீன் ஆகும், 50% க்ளீன் ஆகாது. ஸோ தட் இஸ் இம்ப்ராப்பர் ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ். அண்ட் நம்பர் 3, இம்ப்ராப்பர் டயட்ரி ஹேபிட்ஸ். இப்போ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டில், ஃபார் இன்ஸ்டன்ஸ் நர்சிங் பாட்டில் கேரிஸ் ஒன்று இருக்குது, அதாவது ஃபீடிங் பாட்டிலில் பால் குடிக்கும்போது இந்த மேல் பல்லு, மேலே இருக்கிற இந்த பல்லெல்லாம் வந்து பல்லு நடுவில் அழிக்க ஆரம்பிச்சு. ஸோ தட் இஸ் கேவிட்டி இன் பிட்வீன் தட் வி கேன் கால் இட் அஸ் ராட்டிங் கேரிஸ் ஆர் நர்சிங் பாட்டில் கேரிஸ். இப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்ம பார்த்தா சென்னை திருவான்மூர் பிரான்ச்சில் ஹைலி குவாலிஃபைட் டீம் ஆஃப் பீடியாட்ரிக் டென்டிஸ்ட், அண்ட் வித் அட்மோஸ்ட் கேர் வி கிவ் அ வண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட் and get back the smile and get back the childhood. If you look at the nursing bottle clarity, most of you most of you are asking, this is a problem, this is a problem. So, if we fill this, if we add it, if we put a cap, we put it in the cap. That's how we do it. But actually speaking, எந்த ஒரு எஃபெக்டுமே அதுக்கு நேர அடியில் டெவலப் ஆகிற இந்த மாதிரி பெர்மனெண்ட் பெரியவங்க பல்லு கண்டிப்பாக எஃபெக்ட் இருக்குது, கண்டிப்பாக அதோட கான்சிக்வன்ஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் பி வெரி வெரி கேர்ஃபுல் ஆஸ் ஃபார் அஸ் கிட்ஸ் ஆர் கன்சர்ன். ஒன் விசிட் பிளஸ் ஒன் டூ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ கேவிட்டிஸ். திஸ் இஸ் த கோட் தட் வி ஃபாலோ ஹியர் இன் பார்த்தா டென்டல் முதல் பல் வளரும் போதே நீங்க ஒரு நார்மல் டென்டல் செக்அப் பண்ணிட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் விசிட்ல இருந்தே பல்லு வந்து கேவிட்டியே வராம நம்ம தடுக்க முடியும். ஸோ கிவ் யுவர் கிட்ஸ் மோர் ஸ்பார்க்கிளிங் அண்ட் ரேடியன்ட் ஸ்மைல்